வணக்கம். இது வரைக்கும் நான் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து டெவ்ஆப்ஸ் பற்றி போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து மெஷின் லேர்னிங் நான் பண்ணும்போது ஒரு சில மாடல் வந்து நான் பில்ட் பண்ணிவிடுவேன். பில்ட் பண்ணிவிட்டு அதை சர்வரில் டெப்ளாய் பண்ணுற வேலையுமே என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ சர்வரில் எப்படி டெப்ளாய் பண்ணுறது, அப்போ என்னென்ன இஷ்யூஸ் வருது, ஸோ டாக்கர் யூஸ் பண்ணுறது, ஜென்கின்ஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நான் ஒன்றொரு விஷயமா வந்து என்ன பண்ணேங்கிறத ஒரு வீடியோவை போட்டு வரலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, என்னோட வேலை என்ன, ஒரு மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் மெஷின் லேர்னிங்கோட தொடர்ச்சியாக தான் இந்த டெவோப்ஸ் நான் போடுறேன். ஸோ மெஷின் லேர்னிங்கில் என்ன பண்ணுவேன், நிறைய டேட்டா வச்சு ஒரு மாடல் பில் பண்ணிவிடுவேன். மாடல் பில் பண்ணதுக்கப்புறமா வேறு யாராச்சும் என்னோட நெட்ஒர்க்கில் இருக்கிற இன்னொரு மெஷினில் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ண நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாடலை நான் எஃப்டிபி பண்ணணும். இல்லட்டா வந்து அவங்களே வந்து அவங்க இப்போ நான் க்ரியேட் பண்ண மாடலை அவங்களுக்கு எஃப்டிபி பண்ணேன்னா அவங்க அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ப்ரெடிக்ஷன் வேல்யூஸும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து அந்த ப்ரெடிக் மாடல் பில்ட் பண்ணதை ஒரு அவங்கள்ட்ட வெறும் டேட்டாவை மட்டும் வாங்கி என்னோடய மாடல் ப்ரெடிக்ட் பண்ணி அதோட வேல்யூஸோ ஒரு எக்ஸ்போஸ் பண்ண, ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து நான் பில்ட் பண்ணுற மாடலை மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு தக்க வகையில் அது ஒரு ஏபிஐயாக கொடுத்தாது, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்போ தான் வந்து மற்ற எல்லாருமே பயன்படுத்த முடியும். சில பேர் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட் மூலமாக வந்து அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, அந்த ஏபிஐ கால் பண்ணுவாங்க. சில பேர் பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக அந்த ஏபிஐ கால் பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக பண்ணுவாங்க. இப்போ யூஐ ப்ரோக்ராமர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அந்த ஏபிஐ கால் ஆகி அதோட ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையில் என் ப்ரோக்ராமை வந்து இந்த எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த வகையில் நான் மாற்றுறதுக்கு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு நான் ஃப்ளாஸ்க் ஏபிஐ மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வரைக்கும் தான் டெவலப்மெண்ட் பார்ட்டு. நான் ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறேன், அதை வந்து ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, இப்போ டெவோப்ஸ் வரதுக்கு முன்னாடி இதை முடித்தோடனே, டெவலப்பர் இந்த வேலையை முடித்தோடனே ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வேறு ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க. இப்போ நான் பில் பண்ண அப்ளிகேஷன், நான் பில் பண்ண மாடல் இன்னொரு சர்வரில் டெப்ளாய் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா என்னோடய ஸ்கைகிட் லேர்ன் வெர்ஷன் வேறையாக இருக்கும், அந்த வெர்ஷன் வேறையாக இருக்கும், இதில் பைத்தான் 2.7 இருக்கலாம், அங்கே பைத்தான் 3 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் மிஸ் மேட்ச், ஒன்றொன்னே வந்து அப்கிரேட் பண்ணும், டவுன்கிரேட் பண்ணும். கரெக்டாக என் மிஷினில் ஒர்க் ஆகிற மாதிரி இன்னொரு சர்வரில் ஒர்க் ஆகிறதுக்கு 1008 பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு முதல்ல வந்து எப்போ எதனால டெவோப்ஸ் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல வாட்டர் ஃபால் மாடலில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ரெக்குவயர்மெண்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பிளானிங் பண்ணுவாங்க, ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதரிங் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் எல்லாமே டெஸ்ட் பண்ணி முடித்தோடனே டெஸ்ட் சர்வர்னு இருக்கும், அதில் டெப்ளாய் பண்ணோடனே டெஸ்டிங் டீம் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி அதில் எதனா இஷ்யூஸ் வந்தோடனே இப்போ ஒரு தடவை டெப்ளாய் பண்ணுறாங்களா ஆப்ரேஷன்ஸ் டீம், டெவலப்மெண்ட் டீம் தனி, அதை டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் டெப்ளாய் பண்ணுறது ஆப்ரேஷன்ஸ் டீம். அதில் முடித்த இஷ்யூஸ்லாம் வந்து அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னே மறுபடியும் வந்து அதே கிட்டில் வந்து போட்டோடனே டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதுனே அடுத்து வந்து ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் யூனிட் டெஸ்டிங் நடக்கும், அப்புறம் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் ஆப்ரேஷன்ஸ் டீம் டெப்ளாய் பண்ணோடனே அங்கே ஒரு தடவை நடக்கும். ஸ்டேஜிங்கிறது கொஞ்சம் ப்ரொடக்ஷனை ஒத்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் மாதிரியே இருக்கும். அந்த ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்டில் அடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அங்கே நிறைய ஏரர் வரும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சப்புறம் கடைசியாக தான் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் போகும். ஸோ இந்த மாதிரி டெப்ளாய் பண்ணுற வேலை நிறைய தூரம் நடக்கும், நிறைய சர்வர்ஸில் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வாட்டர் ஃபால் மாடல் இருந்த வரைக்கும் அது ஓகே, பட் அஜைல் மாடல்னும் போது எல்லாமே 2 weeks ஸ்ப்ரிண்ட்ஸ், எல்லாமே வந்து அதை வந்து அந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது தான் டெவ்ஆப்ஸ். டெவ்ஆப்ஸுங்கிறது தனியாக டூல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு இப்போ டெவலப் பண்ணுறோம், அது போய் டெப்ளாய் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம், டெப்ளாய் பண்ணுறோம். ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் டெப்ளாய்மெண்ட்டு, நம்ம டெவலப் பண்ணுறதும் டெப்ளாய் பண்ணுறதும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அதுவே நடந்துக்கணும். டெவலப் பண்ணி கோடை நீ கிட்டப்பில் போட்ட உடனே நம்ம ஜஸ்ட் ஒரு பட்டன் மட்டும் அமுத்துனா போதும், அதுவே சர்வரில் டெப்ளாய் பண்ணி அந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை கூட செலினியம் அது மூலமாக வந்து ஜென்கின்ஸில் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டையும் ஆட்டோமேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது தான் டெவ்ஆப்ஸ், டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹோட்டலில் தோசை மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர் அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து டெவலப்பர்ஸ், அவங்க வேலையை நல்லா கூட டெவலப் பண்ணி கொடுக்கறது. ஆப்ரேஷன்ஸ் டீம் அப்படிங்கிறவங்க அதெல்லாம் எடுத்து ஒரு சின்ன தட்டில் வச்சு சட்னி சாம்பார் அதெல்லாம் ஊற்றி அதெல்லாம் வந்து கண்டெய்னர் மாதிரி, நான் டெவாப்ஸோட கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் தனியாக இருப்பாங்க. இப்போ டெவாப்ஸ் என்ஜினியர்னும் போது ஒரு சின்ன ரோடு கடையெல்லாம் டெவலப்பரும் அவங்க தான், தட்டில் வச்சு சட்னி சாம்பார் போட்டு டக்குன்னு டெலிவரி பண்ணி டெப்ளாய் பண்ணுறவங்களும் வந்து அவங்க தான். ஸோ ரெண்டு பேருமே அவங்க அதே வேலை செய்வாங்க. அதே மாதிரி இப்போ டீம் சின்னதாக இருக்கும்போது நானே டெவலப் பண்ணுறேன், நானே வந்து சர்வரில் டெப்ளாயும் பண்ணுறேன். ப்ளஸ் டைம் கம்மியாக இருக்கும்போது அஜைல் மாடல் அந்த மாதிரி மாடலில் வந்து டைம்லாம் கம்மியாக இருக்கும்போது நீங்களே டெவலப்பராகவும் இருப்பீங்க, ஆப்ரேஷன்ஸ் டீம் வேலையும் நீங்களே பார்ப்பீங்க. அதுதான் வந்து ஒரு டெவ்ஆப்ஸ் என்ஜினியர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி
டெவலப்மெண்ட் பண்ணுறது தனி, அது ஒரு கண்டெய்னரில் போட்டு சட்னி சாம்பார்லாம் வச்சு ஒரு சின்ன கண்டெய்னர் உருவாக்குறாங்களா அந்த வேலையை தான் டாக்கர் பார்க்கும். டாக்கருங்கிறது என்ன பண்ணுறோம், என் என்விரான்மெண்ட்டில் நான் டெவலப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனில் என்னென்ன லைப்ரரிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த லைப்ரரியோட வேர்ஷன் என்ன, சொல்லப்போனால் என் கம்ப்யூட்டரில் இருக்க ஓஎஸோட இன்ஸ்டன்ஸே ஒரு இன்ஸ்டன்ஸாக எடுத்து வச்சுக்கோம். இதெல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு அந்த கண்டெய்னரை சர்வரில் போய் டெப்ளாய் பண்ணிவிடும். ஸோ அந்த என்னோட அப்ளிகேஷன் தேவையை இயங்குறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதுக்கு தேவையான வேர்ஷன் சர்வர் வேர்ஷன் ஓஎஸோட வேர்ஷன் எல்லாமே ஒரு சின்ன இமேஜாக பில் பண்ணி வச்சுப்பாங்க. அதை வந்து நம்ம சர்வீஸாக ரன் பண்ணி விட்டோம்னா போதும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எந்த சர்வரில் வேணால் இயங்கும். ஸோ இந்த வேலையை தான் டாக்கர் பார்க்குது. டாக்கர் ஜென்கின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சில ஹோட்டல்லாம் வந்து டெவலப் பண்ணி அதை பிளேட்லேயும் வச்சுருவாங்க, டாக்கர் பில் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் அதை கொடுக்குற வேலையை கூட பட்டன் தட்டி விட்ருவாங்க. ஜஸ்ட் பட்டன் தட்டி விட்டால் டோக்கன் நம்பர் 11 சொன்னோடனே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களே. ஜென்கின்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். அதாவது நம்ம கோடை எழுதி முடிச்சுட்டு கிட்டில் புஷ் பண்ணிடுறோம், புஷ் பண்ணோடனே ஜஸ்ட் ரன் பட்டனை மட்டும் பில்ட் பட்டனை மட்டும் போய் ஜென்கின்ஸை தட்டி விட்டால் போதும், அதுவே வந்து டாக்கர் க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் டெப்ளாய் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் ஜென்கின்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது நான் பார்க்குறேன். சின்னதாக ரெண்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த அப்ளிகேஷன் கோடை எப்படி வந்து கிட்டில் போடுறது, கிட் ஆப்ரேஷன்ஸ் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னோடய அப்ளிகேஷனை நான் ஒரு இமேஜாக பில் பண்ணி காட்டுறேன் டாக்கர் மூலமாக. அந்த இமேஜ் பில் பண்ணதுக்கப்புறமா ஃபோர்த்து வீடியோவில் வந்து ஜென்கின்ஸ் மூலமாக எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் வீடியோ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கஃப்கா, ஏர்ஃப்ளோ, ஆன்சிபிள் இதெல்லாம் சும்மா துணை டூல்களாக நான் வந்து கற்றுக்கிட்டேன், துணை கருவிகளாக. அதை பற்றியும் நான் ஒரு வீடியோவில் நான் கற்றுக்கிற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சுங்க, sample.py அப்படிங்கிற பேரில் சேவ் பண்ணியிருக்கேன். print hello world. இப்போ இதை ரன் பண்ணோன்னா hello world அப்படிங்கிற வார்த்தையை print பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து சின்ன ஒரு விஷயம், இதை வந்து ஏபிஐயாக மாற்றுறது எப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ப்ரோக்ராமாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏபிஐனா என்ன, வேறு யாராச்சும் ஒருத்தர் என்னோட யூஆர்எல் அந்த கரெக்டான போர்ட் நம்பரில் கால் பண்ணால் நான் ரிசல்ட் அனுப்பணும். இப்போ ஹலோ வேர்ல்டு, அதை வந்து அந்த ரிசல்ட் அனுப்பணும். இதை ஒரு ஏபிஐயாக மாற்றுறதுக்கு ஃப்ளாஸ்க் ஏபிஐ மூலமாக இதை நான் ஒரு போர்ட் நம்பரில் ஒரு யூஆர்எல்ல எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் கோடு தான் இது. இதை பற்றிலாம் மெஷின் லேர்னிங்லேயே நம்ம வந்து விளக்கியிருப்போம். ஸோ ஒரு சின்ன பிரிண்ட் ஹலோ வேர்ல்டை ஒரு ஏபிஐயை மாற்றுறதுக்கு இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட். இந்த இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், ஒரு சர்வீஸை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ 000 5500 என்னோடய லோக்கல் ஹோஸ்ட் 5500 போர்ட்டுக்குள்ளே ஏபிஐ சாம்பிள் இந்த யூஆர்எல்ல நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வேறு யார் வேணால் இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு நான் இங்கே இடத்துல டிஸ்பிளே பண்ணுற விஷயத்தை யார் வேணால் எடுத்து அவங்க பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக்க முடியும், அவங்க அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து டெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு போஸ்ட்மேன் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி வரும், இந்த இடத்துல போய்ட்டு நம்ம யூஆர்எல் API/sample சென்ட் பண்ணோம்னா இங்கே ஹலோ வேர்ல்டு. இது வந்து ஒரு உதாரண ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம்க்கான ஏபிஐ எப்படி எழுதுறது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக சின்ன ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். நிஜமாகவே அடுத்து ஒரு
மெஷின் லேர்னிங்ல நான் யூஸ் பண்ண அதே ப்ரோக்ராம் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து இப்போ டாக்கர் இதுக்கு நான் பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சாம் இந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு எந்த சர்வர் பண்ணாலுமே அது பெரிய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச்லாம் ஒன்றும் மாற போகிறது இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ டாக்கர் பில்ட் பண்ணுற ஸ்டேஜில் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிஜமான ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இது வந்து இன்புட் டேட்டாவில் சிஎஸ்சியில் இருக்க நிறைய டேட்டா இருக்கும், அந்த ட்ரைனிங் டேட்டாவை எடுத்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் லீனியர் ரெக்ரெஷன் மூலமாக ஒரு மாடல் நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த மாடலை மாடல் டாட் பிக்கல் அப்படிங்கிற பேரில் நான் சேவ் பண்ணி டம்ப் பண்ணுறேன். இந்த மாடலை மட்டுமே வச்சு கூட இந்த மாடலை வந்து லோட் பண்ணி அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த மாடலே வந்து வேர்ஷன் மிஸ்மேட்ச் நிறையா ஆகும். இப்போ என் கம்ப்யூட்டரில் உருவாக்குற மாடல் இன்னொரு சர்வரில் நீங்கள் ஏதாச்சும் அந்த மாடல் மட்டும் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா அது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லாது. உங்கள் மெஷினில் ஒரு தடவை நீங்கள் மாடல் பில்ட் பண்ணும், அதனால தான் நான் மாடல் கிரியேஷன் ப்ரோக்ராமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் மாடல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து மாடல் டாட் பிகேஎல் அப்படிங்கிற பேரில் மாடலை க்ரியேட் பண்ணி முடித்தோடனே அடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் மிஷின் லேர்னிங்கோட ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு லீனியர் ரெக்ரெஷன் டைமில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கோடோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கி அதை ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அடுத்ததில் இதெல்லாம் கிட்டில் கிட் ஆப்ரேஷன்ஸ் ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம், இதுக்கான கிட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுறோம், ப்ரெடிக்ஷனுக்கான இன்புட் டேட்டா. இப்போ ப்ரெடிக்ஷன்னா என்ன, ஒரு வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அளவு, எத்தனை ரூம் இருக்குது அப்படிங்கிற ரெண்டு ஃபீச்சரை கொடுத்தா எவ்வளோ விலை வருது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். அந்த மாதிரி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தா எவ்வளோ விலை அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். அந்த இன்புட் ஜேசான்ஸ் தான் இங்கே அமைச்சிருக்கோம். அது மாடலுக்குள்ளே போய் அந்த நம்ம கொடுத்த டேட்டாவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்புட் ஜேசான் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். இப்போ ஒரு வீட்டோட சைஸு, நம்பர் ஆஃப் ரூமு, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்க மாதிரி இவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ட்ரைனிங் டேட்டாவில் இருக்குது. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒய் வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி சொல்லும். ஓகே, இப்போ மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் எங்கே சேவ் ஆகிருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே மாடல் டாட் பிக்கல் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இந்த மாடலை லோட் பண்ணி இந்த ஜேசான்குள்ளே இருக்க டேட்டாவை கொடுத்து அதுக்கான வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரோக்ராம் தான் டூல் எழுதிக்கேன், அதை அப்புறம் ரன் பண்ணுறேன். ஸோ ஒரு விலையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது, 1,50,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு விலையை ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த ஃபீச்சர்ஸ்க்கான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த மாடலுக்குள்ளே போகி அதோட ரிசல்ட் தான் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுது. அடுத்து இதை தான் வந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் மெஷின்லேயே வச்சுட்டா ஒரு பயனும் இல்லை, வேறு யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணி உங்கள் மாடலை பயன்படுத்தணும்னா அது நீங்கள் ஏபிஐயாக கொடுத்தா மட்டும்தான் முடியும். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே எழுதியிருப்பேன், ப்ரெடிக்ஷன் ஏபிஐ. ஸோ இதெல்லாமே வந்து இந்த சாம்பிள் ஏபிஐ, வெறும் ஹலோ வேர்ல்டு வந்து இங்கே மட்டும்தான் அந்த கண்டென்ட் மாற்றணும்ல, அதே மாதிரி இந்த மிச்சதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இந்த இடத்துல மட்டும்தான் உங்கள் கண்டென்ட் மாறும். இந்த இடத்துல மட்டும்தான் ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான என்ன கோடு கொடுத்தோம், எஸ்பிஆர்னு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கோடை இங்கே எழுதியிருக்கோம், எஸ்பிஆர் ப்ளஸ் வர டேட்டா போஸ்ட். இதுனா இதுக்கு முன்னாடி சாம்பிள் வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் மட்டும்தான் பண்ணோம். இப்போ வந்து ஒரு இதை வாங்கிட்டு இந்த வந்து இன்புட் ஃபார்மேட்டில் வாங்க போகுது. இதை நம்ம கொடுத்தோன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும், அதனால் போஸ்ட் வந்து போஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான சர்வீஸை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணணும். இதுக்கான சர்வீஸ் என்ன ஆகிட்டு இருக்கும் போது 5,600 அப்படிங்கிற போர்ட்டில் ஏபிஐ சேல் ப்ரைஸ் மாடல்.
போஸ்ட் மெத்தட் என்ன கொடுக்கணும் பாடியில் ஸோ ரியல் டைமில் ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேல்யூஸ் கொடுக்குறீங்க, அதை போயிட்டு இந்த யூஆர்எல்ல ஹிட் பண்ணி வேறு ரிசல்ட்டை கொண்டு வந்து கீழே காட்டும். இப்போ பார்க்கலாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில், ஸோ ஜேசான் ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும். ஸோ இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு அப்ளிகேஷன் ரெடி, ரெண்டு அப்ளிகேஷனை நம்ம ஏபிஐயை எக்ஸ்போஸும் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கோடை, இந்த கோடை எப்படி வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு கிட் சர்வரில் புஷ் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியான ஒரு டாக்கரை பில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தோம், அடுத்த வீடியோவில் மிச்சத்தை பார்க்கலாம். நன்றி.